இன்னைக்கு நான் பாப்புஸ் கிச்சனில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி மல்லித்தலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. என்னென்ன பொருளும் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. ஸ்பைசஸ் வறுபட்ட உடனே 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளியும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டீஸ்பூன் லெமன், கொத்தமல்லி தழை, கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.